ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஊத்தங்கரை. என்ன ஏதோ ரொம்ப சீரியஸா பேசலாம்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. கல்லூரியில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை எங்களுடைய பாணியில இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இவர் தாங்க நம்ம காலேஜோட படிப்ஸ். இவர் பேர் விக்னேஷ். பசங்க எல்லாம் இவரை வல்லார விக்னேஷ் கூப்பிடுவாங்க. இவர் பேருக்கான காரணத்தை கதையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவர் பேர் ஆலினால் யுவராஜ். எங்க எது நடந்தாலும் இவர் இருப்பாருங்க. இவர் பேர் ப்ரொஃபசர் பாலு. யுவராஜ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, பழகம் பழம் லேட்டா லேட்டா அதிகம். இங்க எப்பயுமே லேட்டா தான் சார் வருவாங்களே. சரி, எப்பயோ வரட்டும், நம்ம கிளாஸுக்கு போலாம். எல்லாம் எழுதிட்டீங்களப்பா? இன்னைக்கு ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் ஃபார்மஸ் பாக்குறோம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அதோட சிம்பிள் வந்து எஃப். ஓகேவா? ஃபார்மா வந்து எஃப் இக்குவல் டு பி டிவைட் பை ஏ. பினா லோடு, ஏனா ஏரியா, யூனிட் வந்து நியூட்டன் பேர் எம்எம் ஸ்கொயர். என்னடா டைம் ஆகுது, ஏண்டா பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க? டெய்லி லேட்டா வர்றதே உங்க வேலையா? நீங்க மட்டும்தானா லேட்டா வரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், உள்ள போய் தொலைங்க. தேங்க் யூ சார். ஓகேப்பா, ஒரு யூனிட்ல பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன், எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுல சார்? ஒன் டவுட் சார். ஒரு நிமிஷம்ப்பா. ஆதி எல்றா, காலையில இருந்து உக்காந்துருக்கான், இவனே எனக்கு டவுட்ஸ் தான் டவுட்ஸ் தான் தலையாட்டுறான். இப்ப லேட்டா வந்துட்டு புரிஞ்சு சார் புரிஞ்சு சார் தலையாட்டுறேன், கழுத்துல துண்டு கவுன்சிலர் நினைப்பா. ஒரு நாள் எம்எல்ஏ ஆக போறேன் சார், எம்எல்ஏ நாலு துண்டு போட செய்வேன், நாலு துண்டு எடுக்கதான் சார் செய்வாங்க. கவுன்சிலர் அவரை மூஞ்சப்பாரு, துண்டு எடுத்துட்டு உக்காந்து தொலை. அடைச்ச என்ன வேண்டி இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க? விடுங்க தல, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். ஓகேப்பா, டைம் ஆச்சு, எல்லாம் பிரேக் போயிட்டு வந்துருங்க. Thank you, sir. சரி வாங்க, நம்மளாச்சு கேண்டீனாச்சு போயிட்டு வருவோம். என்னங்க ப்ரோ, எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் உட்காந்து என்ன பண்ணிருக்கீங்க?
ப்ரோ என்ன பண்றீங்க? ப்ரோ சார் சம் போட சொல்லுங்க ப்ரோ, சம் போட்டிருக்கேன். சம்மா? அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்காங்க. வாங்க ப்ரோ, கேண்டீனாச்சும் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோம். இல்லைங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, சம் போட்டு வந்துடுறேன். வாங்க ப்ரோ, போலாம். என்ன பண்றீங்க? வாங்க ப்ரோ, வாங்க டீ சாப்பிடுங்க ப்ரோ. ப்ரோ என்னங்க ப்ரோ இதை எழுதிட்டே இருக்கீங்க? ப்ரோ சம்போர்ட் இருக்கு ப்ரோ. ப்ரோ விசுவாசம் படம் பாத்தீங்களா? விசுவாசமா? இல்லைங்க ப்ரோ, வாயில மட்டும் தான் விசுவாசமா இருப்பேன். ப்ரோ அந்த படத்துல பாருங்க, ஒரு ஃபைட் சீன் சும்மா தல அஜி தெரிக்க விட்டுக்கிறாரு. ப்ரோ சம் தெரிக்க விட்டு தான் பழக்கம் ப்ரோ எனக்கு. அட போங்க ப்ரோ, உங்ககிட்ட சொல்றதே வேஸ்ட். சரி வாங்க, உள்ளாச்சும் போவோம். சரி ப்ரோ போலாம் வாங்க. என்ன நோட்டே காலி பண்ணிடலாட்டுங்க இது? என்னங்க ஒரு சாங் கேக்குறீங்களா? கொடுங்க நானும் கேக்குறேன். நான் சாங்கே கேட்கல, போன் இருக்கா இல்லையா? நான் போனே இல்ல. டியூட் போன் தெரிஞ்சு ஒரு மாசம். எதுக்கு இந்த பழப்ப அடிக்கடி அரசியல்வாதம் நிரூபிக்கிறீங்க? நாங்க சமோசா தான் தூக்க சக்தியா வருது. சரி ப்ரோ, சார் அசிம் ப்ரோ இந்த வல்லார கூட எப்ப பார்த்தாலும் அசைன்மெண்ட் அது இதுன்னு போ. ஐயோ, என் வளாச்சாரி கீழே வந்துடுச்சே. என்ன கீழே பர்ஸ் இருக்கு, யாருக்கும் தெரியல இந்த பர்ஸு. இந்த பர்ஸுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே, பார்ப்போம். பர்ஸ் யாருதுன்னு தெரியலையே. உள்ள ஆதார் கார்டு இருக்கு, அடுத்து ஸ்மார்ட் கார்டு இருக்கு. அது காசு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல தெரியுதே. இதுக்கு போயிட்டு நம்ம வளாச்சாட்டு வாங்கி செல்ஃபு ஃபுல்லும் அடிக்கணும் நம்ம ஹாஸ்டலில். சரி இப்போ என்ன பண்ணலாம், கேன்டீன் போகிறோம். டியூட் சமோசா நல்லா இருந்துச்சுங்க டியூட். சூப்பராக இருந்துச்சுங்க டியூட். ப்ரோ இப்போதான் அசைன்மெண்ட் வைக்கணும்னு போனீங்க ப்ரோ? இல்லைங்க ப்ரோ, 2000 ரூபாய் கேட்கிடுச்சு ப்ரோ. அது வளாச்சா வாங்கி நம்ம செல்ஃபுக்குள்ளும் அடிக்கணும் ப்ரோ. 2000ஆ? கொடுங்க ஃபர்ஸ்ட் அது காசு ப்ரோ. 2000 ரூபாய் இருக்கு, என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லுங்க. வாங்க டியூட், போய் பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு வரோம். அவ்வளோதான் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. கொடுங்க ப்ரோ. ப்ரோ காசு கொடுங்க ஃபர்ஸ்ட். ப்ரோ ப்ரோ இங்கே என்ன ப்ரோ டிஸ்கஷன், ஏதாவது சண்டையா? இல்லைங்க ப்ரோ, காசு 2000 ரூபாய் இருக்கு, நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். பர்ஸ் கொடுங்க ப்ரோ. வேணா நீங்களும் வாங்க, உங்களும் சேர்த்துக்கிறோம் ப்ரோ. இந்த பர்ஸ்ல பாருங்க ப்ரோ, ஆதார் கார்டு ஒரிஜினலா இருக்குது ப்ரோ, ஸ்மார்ட் கார்டு இருக்குது ப்ரோ, இதுல வேற எல்லாமே ஒரிஜினலா இருக்குது. நீங்க கொடுங்க ப்ரோ, நான் பாலிசர் கிட்ட போய் தர போறேன். கொடுங்க ப்ரோ. டேய் ப்ரோ வியூய் டா. குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். சிட் டவுன் சிட் டவுன். ஏண்டா நீங்க எல்லாம் எழவே மாட்டீங்களா? டெஸ்ட் பேப்பர்லாம் எவாலுவேட் பண்ணிட்டுப்பா. ஒன்றும் சரியில்லை, கிளாஸ்லேயே பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஓகேவா? ஓகே சார். டெஸ்ட் பேப்பர் தரேன் நாளைக்கு, வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேவா? நம்மளே போட்டு. விக்னேஷ் சார் 75 மார்க்கு, 73 மார்க். தேங்க்யூ சார். கிளாப் பண்ணுங்க. யுவராஜ் சார் 75க்கு 65 மார்க் எடுத்துருக்குறேன். ஓகேவா? இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை. அடுத்த டைம் பார்த்துக்கிறேன் சார். அதை மட்டும் மாற்றிக்கோ. ஓகே சார். ஓகே சார். ஆதி
நடிக்காதரா டேய், பாக்குறத பாரு. நீ ஃபெயிலு, உங்க கேங்ல இருக்கிற எல்லாமே ஃபெயிலு. நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸோட சைலண்ட் வந்துரு. நிறைய மார்க் வாங்கியிருக்கு, இப்படி திட்டுறாரு இவரு. நீ நான் ஃபுல்லாக தான் எழுதியிருந்தேன், நானும் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். தெரியல டே, ஃபுல்லாக எழுதியிருந்தேன்டா. என்னடா கதையும் எழுதியிருக்காரு. என் பேப்பர் பரவாயில்ல, ஜீரோ மார்க் போட்டிருக்காரு. டே எதனா ஒன்று எழுதியிருந்தா கூட ஒரு மார்க் மேட்ச் வந்திருக்கேன். ஜீரோ மார்க் நானும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுதிட்டு இருந்தேன். இது காப்பின்னு போட்டுருக்காரு எனக்கு. நீ கூட பரவாயில்ல, ரெண்டு மார்க் வாங்கிக்கிறடா டே. எனக்கு ஃபுல்லாக ஸ்டோரின்னு எழுதியிருக்காரு அடி. என்னடா பண்ணுறது, என்னடா பெரிய மேட்டரா. நம்மளாம் சிஎம் சைனே போடுவோம், இதெல்லாம் பெரிய மேட்டரா அண்ணா. ஓகேப்பா, ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் வைப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இன்டர்னல் எக்ஸாம் வருது, அதுக்காக படிச்சுருங்க. ஓகேவா? ஹே கவன் சார். வாங்க சார். மேடம் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க, பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். ஓகே சார். சார், ஒரு காப்பி டிபார்ட்மெண்ட்கா? ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதை படிப்பா. ஓகே சார். முதல்வரின் சுற்றறிக்கை. இக்கல்லூரியில் 2nd ஆன்வல் டே செலிப்ரேஷன் நடைபெற உள்ளது. குறிப்பிட்டப்பட்ட போட்டிகள்: பேச்சு போட்டி, விளையாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, கவிதை போட்டி, பாட்டுப் போட்டி, மிமிக்ரி போன்ற போட்டிகள் நடைபெற உள்ளது. குறிப்பிட்ட போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்கள் வகுப்பாசிரியரிடம் பெயரை கொடுக்க வேண்டும். இப்படிக்கு கல்லூரி முதல்வர். ஓகேப்பா, நெக்ஸ்ட் மந்த்து நம்ம காலேஜில் ஆனுவல் டே வருது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் வின் பண்ணி சாம்பியன் வாங்கணும். ஓகேவா? இப்போ வந்து போட்டிக்கு யார் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்க வந்து பேர் நேம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ், யார் பேர் கொடுக்குறீங்க? சார், யுவராஜ் சார், 100 meters. ஓகே. நெக்ஸ்ட் சார் சதீஷ் சார். ஓகே சார். தினேஷ் சிங் சார், 100 meters. ஓகே. அடுத்தது பேச்சு போட்டி கல்வின்ற தலைப்பில் சார், யுவராஜ் சார். யுவராஜா? ஓகே, உட்காந்துக்கப்பா. எல்லாரும் பேர் கொடுத்துட்டீங்களா? ஓகே. நான் விக்னேஷ், உன் பேர் எதுலையுமே வரல சார். நெக்ஸ்ட் மந்த் இன்டர் எக்ஸாம் வருது சார், அதனால படிக்கணும் சார். என்னப்பா படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா? எதுக்காக இந்த போட்டிலாம் வைக்கிறாங்க தெரியுமா? உக்காருப்பா. தேங்க்யூ சார். நம்ம காலேஜில் இந்த போட்டிலாம் எதுக்காக வைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, அடுத்தது ஒரு கம்பெனிக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம காலேஜில் ஈவினிங்கில் மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் ஃபியரை போகிறதுக்காக தான் உங்களுக்கு வைக்கிறாங்க. இதிலெல்லாம் கலந்துக்காங்கப்பா. கலந்துக்கினா தான் ஒரு கம்பெனியில் போயிட்டு செமினாரோ ப்ராஜெக்டோ உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? நீ இப்போ கலந்துக்கிற. எஸ் சார். என்னது சார்? கவிதை சார். கவிதையா? ஆசிரியன்ற தலைப்பில்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். என்ன ஆதி கேங், நீங்கள் இதில் கலந்துக்கலையா? தலைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க சார், போகணும் சார். அப்பா நீங்கள் ஆனுவல் டேக்கு வரமாட்டீங்க. ஓகே, நீங்கள் வரலன்னா மிக சிறப்பாக நடக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேப்பா, பெல் அடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரமாக செம் போடுறோம், செம் ஆசையாக வர மாட்டுது, வளாரி போட்டால் வந்துடும். எப்படா வந்தீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னே வந்துட்டேன் ப்ரோ. ஏய் வல்லாரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கற ப்ரோ? சம் போட்டுருக்கும் ப்ரோ. உனக்கு கேக்குறதே வேஸ்ட். டேய் நீ என்னடா புசா ப்ரோ? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லிங்கறாங்க ப்ரோ. பிரின்சிபல் மேம் அருள் சார் வந்து கதை சொன்னாரு என்கிட்ட, அதான் ஸ்கிரிப்ட் எழுதி வர சொன்னாரு. நல்லா வருடா நீனா. நீ என்னடா புக்குக்குள்ள செல்ல வச்சு நோண்டுறான் இவன்? டியூட் சாட்டிங் டியூட். ஏதோ பண்ணுங்க.
என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன்பா. ப்ரோ இன்னும் ஸ்டெடியே வேற ஹாஃப் அன் அவரா இருக்குது ப்ரோ. இன்னும் வார்டன் வேற ரவுண்ட்ஸ் வருவாரு. இப்ப வேற சும்மா அப்படியே புக் எடுத்து சீன் போடுங்க, இல்லன்னா ஐடி கார்டு புடிங்க போய் ஹெச்ஓடி வேற தந்துருவாங்க தேவையில்லாம. அட அது முடிக்கிட்டோம்னா ஹாஃப் அன் அவர் இருக்குல்ல. உங்க இஷ்டம் ப்ரோ. ஏய் வளர உன்ன என்ன பண்ணிட்டு இருக்க ப்ரோ? சம்மா சரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், தூக்கம் வர மாதிரி இருக்குது, படுக்கிறேன். ரவுண்ட்ஸ் வந்தா எழுப்பிடு. ஓகேவா? சரி ப்ரோ. சரி படுக்கிறேன், பழி வாங்கினது வளர. சரி ப்ரோ படுக்கட்டுமா? என்ன பண்றது? சரி லைட் எப்படி ஆஃப் பண்ணுவ ப்ரோ? அசைன்மெண்ட் எழுதிங்க ப்ரோ. லைட் ஆஃப் பண்ண 12 ஆகும் ப்ரோ. அசைன்மெண்ட்டா? சரி 12 ஆகுமா? என்னோட அசைன்மெண்ட்டும் எழுதணும், எழுதி கொடுத்துறேன் ப்ரோ. ஏ4 ஷீட் எழுதிங்க ப்ரோ. ஏ4 ஷீட் தரேன், நான் ரெடி பண்ணுறேன், இனியா கொலப்படுறேன். இந்த ஏ4 ஷீட் பிடி. தேங்க்யூ ப்ரோ. எழுதி வச்சுட்டு படுத்துரு. சரிங்க ப்ரோ. நம் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு ஆண்டு விழாவிற்காக வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஆசிரியர்கள் பற்றி கவிதை கூற வருகிறார் இயந்திரவியல் துறை சார்ந்த விக்னேஷ். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு என் ஆசிரியர். கருவியில் என்னை 10 மாதம் சுமந்தால் என் தாய் பல வழிகள் தாங்கி ஒவ்வொரு வருடமும் 10 மாதம் எங்களை செதுக்கினர். விழிகள் மூடாமல் பல அரியாசனம் ஏற்றினர். எங்களை உங்களை உங்கள் சிரியாசனம் கூட அமராமல். கல்வியை பற்றி பேச வருகிறார் யுவராஜ். அனைவரும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்த தலைப்பு என்னவென்றால் கல்வி. கல்வி இக்காலத்தில் வியாபாரமாகிவிட்டது. அதை பற்றி தான் சிறிய கருத்தை தெரிவிக்க வந்திருக்கிறேன். கல்வியோ கல்வி, கல்வி வியாபாரம், காசுக்காகத்தான். மருத்துவ கல்விகள் கோடிகளில் விற்பனை, பொறியியல் கல்விகள் லட்சங்களில் விற்பனை, மற்ற கல்விகள் அவரவர் தரத்திற்கேற்ப. யாதும் ஊரே யாவரும் கேலி என கணியனின் வாக்கு கருத்தான ஒன்றுதான். கருத்தை பதிக்க கடமை தவறிவிட்டோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டு போட்டியில் பாட வருபவர் மின்னியல் துறை சார்ந்த அனிருத் அனிஷ். தயாளியை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெண்ணும் கோடையினை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை தொழில் கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழியை மீட்டுகிறாயில். இறுதியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமான அனைத்து துறை சார்ந்த மாணவர்களின் நடனம். சலங்கடி மாலுமா, தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல்லு கறிக்கல்லு கொத்து ஊட்டா கலகலே, பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டாமல நோக்கலே.
ப்ரோ சம் போடுங்க ப்ரோ, சவுண்ட் கம்மியா வச்சானுங்க. சம்மா அவனும் இங்க ஸ்டெப்பே வரல. உங்களை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும், உங்களை வந்து அப்படியே கோவப்படுத்துவாங்க ஓகேவா. அது வந்து நீங்க கூலா பதில் சொல்லணும். இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையாட்டுங்க, அடிக்கடி நான் இன்டர்வியூன்னு பேசிக்கிறேன். உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். இப்ப தெரியாதரா நான் பேசுறது, ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, அப்ப என் அருமை தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க சார், எங்க ஆதி எம்எல்ஏ போறோம், நாங்களாம் உயரமான இடத்துக்கு போக போறோம், நீங்களாம் எங்களை தொட கூட முடியாது. ஆமா ஆமா, பாலு சார் சொன்ன மாதிரி காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கு, அதுவும் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவா நடந்துட்டு இருக்கு. உங்களை யாரோ உட்கார சொன்னது சார், நீதான் சார் சொன்னீங்க. கமின் உட்காந்துமா? இல்ல சார், புதுசா இருக்கு. கமின் உட்காந்துதான். சாரி சார், சாரி சார். சாரியா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது கமின் உட்காந்து. சரி சார், நடிக்காத உட்காந்து. எதுக்கு வந்துருக்கீங்க சார்? இன்டர்வியூ சார். இன்டர்வியூக்கா? எஸ் சார். இப்போ இதை ரெஷ்யூம் ஏதாவது தருவீங்களா, இல்லை கால் லெட்டர் ஏதாவது போடணுமா, இல்லை ஃபோன் ஏதாவது பண்ணி சொல்லணுமா? என்ன தம்பி இப்படி இருக்கீங்க? இன்னும் சரியில்லையே. கூடுங்க உக்கார் உக்கார். ரெஷ்யூமில் மார்க் மட்டும்தான் இருக்குது சார், 92% இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை. ஒன்றும் தேராது போல இருக்கு. என்ன தம்பி ஒன்னும் தேராது போல இருக்கே, 92% தான் இருக்கு. டிஸ்டிங் 92% நானே சார். டிஸ்டிங்ஷனா? நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா டிஸ்டிங்ஷன். சார் டிஸ்டிங் 92% இல்ல, எனக்கு தெரியாதா டிஸ்டிங்ஷன்? நீ தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாதா சார்? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான் சார். கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் இருந்தா உனக்கு வேலை கொடுத்தணுமா, ஜாப் ஆஃபர் பண்ணிடணுமா சார்? டைம் 100% வெச்சிருக்கோம் சார். பர்சன்டேஜ் இருக்கு முக்கியம் தம்பி, கம்பெனில ஒழுங்கா வேலை செய்யணும், அதான் முக்கியம். ஒழுங்கா வேலை செய்வியா சார்? நல்லா வர்க் பண்ணுங்க சார். சரி சரி, உட்கார் உட்கார். தேங்க் யூ சார். டெக்னிக்கலா ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க, அதை ஏதாவது ஆன்சர் பண்றானான்னு பார்க்கலாம். Define molding. Mold is important to provide mold cavity. Define pattern. Pattern is a modern object to produce a casting. What is mean by casting? Product obtained from a mold box by using. Mind distraction நிறைய வராது. CGPA mark மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை. நம்ம இதை கடைசியாக வேணால் கன்சல்ட் பண்ணலாம். வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார், இன்டர்வியூ முடிச்சுட்டு கடைசியாக வேணால் பேச. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா வருது. தம்பி ரெஷ்யூமில் வந்து ஹாபீஸில் சிங்கிங் சாங்னு போட்டிருக்கீங்க, நீ உங்களுக்கு பாட தெரியுமா? எங்கே ஒரு நல்ல பாட்டாக பாடுங்க சார். பாட தெரியாது சார். பாட தெரியாதா? அப்புறம் ஏன் தம்பி ரெஷ்யூமில் போட்டிங்க சார்? எல்லாரும் போட்டாலும் போட்டேன் சார். எல்லாரும் போட்டால் நீங்களும் போட்டுறீங்களா? அப்படிலாம் போடக்கூடாது தம்பி. ரெஷ்யூமில் தெரிஞ்ச விஷயம், சாரி சார், சாரி சார், சாரி சார். ரெஷ்யூமில் தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் போடணும் சார். சரிங்களா, இதெல்லாம் மாத்திக்கிங்க. இப்போ பர்சன்டேஜ் எல்லாரும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிங்களா? நீங்களும் இல்லை சார். இல்லை சார், சென்னையில் தான் கம்பெனி லொக்கேஷன் இருக்குது. ஸ்ரீபெரும்பத்தில் தான் உங்களுக்கு ஒர்க்கு. அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கா உங்களுக்கு? சார் பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சேலமா? சேலம்னா ரொம்ப லாங் ஆச்சு. அப்போ ஃப்ரைடே ஹாஃப் டே பர்மிஷன் போட்டு கிளம்பிடுவீங்க. வீக்லி ஒரு தடவை வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அப்போ கம்பல்சரி ஃப்ரைடே ஒரு ஹாஃப் டே, மண்டே ஒரு ஹாஃப் டே ரிட்டர்ன் வரதுக்கு. அப்போ ஒரு நாள் உங்களால் கம்பெனி கிளாஸ். என்ன சார் இது மாதிரி கேண்டிடேட் எப்படி நம்ம என்ன பண்ணுறது சார்? சார் சார், வீட்டுக்கு போக மாட்டோம் சார், ரூம்லேயே தங்கிடும் சார். வீட்டுக்கே போக மாட்டீங்களா? நோ சார், நோ சார், நோ சார். பொய் சொல்லாதீங்க தம்பி. சார் இல்லை சார், போக மாட்டோம் சார். யார் நீங்க? ஸ்டூடெண்ட் சார். ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையே, எதுக்கு வந்திருக்கீங்க? இன்டர்வியூ நடக்குன்னு சொன்னாங்க சார். இன்டர்வியூ நடக்குன்னு சொன்னாங்க, வந்தீங்களா? ஆமா சார். ஷர்ட்ல என்ன பட்டன் போடாம இருக்கு? ஸ்டைல் சார். ஸ்டைலா? சாரி சார், சாரி சார். தலையில என்ன? ஸ்பைக் சார். இன்டர்வியூக்கு எதுல வந்தீங்க? பைக் சார். காமெடி? ஆமா சார், ஆமா சார்.
இந்த கேண்டிடேட்டை நிறைய அரியர் வச்சிருப்பான் போல இருக்கு சார், ஒன்றும் தேர மாட்டான் போல இருக்கு. இத்தனை அரியர் இருந்தோம், உன் காலேஜ் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, அந்த சான்ஸை நீ சரியாக யூஸ் பண்ணிக்கல தம்பி. சாரி சார். இது ஒன்றும் சரியாக வர மாதிரி தெரில சார். தம்பி, பெட்டர் யூ கேன் கோ அண்ட் ஆக்ட் அ ஃபிலிம். Excuse me sir, may I come in? Yes, get in. Here is the resume sir. Take your seat man. Thank you sir. ரெஸ்யூம்ல சிங்கிங் எ சாங்னு போட்டிருக்காரு. சிங்கிங் எ சாங்னு போட்டிருக்கீங்க, நல்லா பாடுவீங்களா? பாட தெரியுமா? ஒரு பாட்டு பாடுங்க. ஷூர் சார், ஐ வில் சிங் எ சாங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப் இன்டர்வியூ. சார், ஐ ஆம் யுவராஜ், ஐ ஆம் ஃப்ரம் ஊத்தங்கரை. ஐ டிட் மை ஸ்கூல் ஸ்டடீஸ் ஆன் அதிமான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. I secured 75% mark on 10th standard and then 80% on 12th standard. At right Best now, fellow. I am studying in Government Polytechnic College, Uthangarai. My project title is... Stop, stop. Say some example for molding pattern casting. Sir, can I speak in Tamil language, sir? Sir, molding na college mari sir. Or institution, sir. Casting na enna mari or student, sir. என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும்னா ஒரு நல்ல பேட்டர்ன் தேவை சார். இப்போ பேட்டர்ன் நான் குறிப்பிட்டு வந்துட்டு ஸ்டாஃபை சொல்கிறேன் சார். ஒரு நல்ல அச்சு இருந்தால் மட்டும்தான் ஒரு விநாயகர் சிலையே உருவாக்க முடியும். அதை மாதிரி தான் என்னை இப்போ உருவாக்கி என்னோடய ஸ்டாஃப் வந்து உங்கள் முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க சார். சார், நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 10 மெம்பர்ஸ் தேவைப்படுது. நம்ம 9 கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு கேண்டிடேட் தான் தேவைப்படுது. அதில் வந்து காம்படிஷன் ரெண்டு பேரும் ஹெவியாக இருக்குது. விக்னேஷ் எடுக்காமல் யுவராஜ் எடுக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். Say some example for molding pattern casting கேட்டிங்க, அதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. பேச்சாடா பேசுனேன், கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. ஆடிய ஆட்டம் என்ன? டே ஆதி பாலுசர் வர்ற மூஞ்சி மறைச்சுக்கோங்கடா. போச்சு, நீங்க அசிங்க பட போறோம் நம்ம. டேய், நீ ஆதி தானே? ஆமாம், வணக்கம் சார். சார், வணக்கம் சார். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? மேலே வாடா. என்னடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெயிண்ட் அடிக்க தான் சார் எங்கள் ஒர்க்கு. உங்களுக்கு இங்கே தான் ஒர்க்கா? சார், நீங்கள் அப்போவே சொன்னீங்க சார் படிக்க சொல்லி. நாங்கள் படிக்கிறதுனால தான் நிலைமைக்கு வந்துட்டோம். உடுப்பா பழசெல்லாம் எதுக்கு? இதுவும் நல்ல வேலை தான். எனக்கு தெரிஞ்ச பெயிண்ட் கம்பெனியில் டீலர்ஷிப் வாங்கித்தரேன். பெயிண்ட் ஷாப் வச்சுக்கிறீங்களா? அவ்வளோ காசு நாங்கள் எங்கள் சார் பொறுத்தேன். நாங்களே 200-300 வேலை செஞ்சுன்னு இருக்கேங்க. ஓகே, காசு பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு முன்னாடி எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி சரி, எல்லாம் நம்ம பசங்களாக போயிட்டீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, வந்தாயா வந்தாயா வாழ்வை மீண்டும் தந்தாயா. மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தில் ஆசிரியரின் பங்கு மிக முக்கியமானதாக ஒன்றாகும். ப்ரொஃபஸர் பாலு சார் தன்னுடைய கடமையை நன்றாக முடித்திருந்தாலும் தன் அறிவுரையை ஏற்காமல் இருந்த அந்த 3 மாணவர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவியை செய்துள்ளார். இதே போன்று நமக்கு தெரியாமலே நிறைய ஆசிரியர்கள் உதவி வருகின்றனர். இக்குறும்படம் ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம். ஆசிரியர் பணியே நற்பணி. இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம்.